ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் டொமேட்டோ என்டர்டெயின்மெண்ட்ஸ். நான் உங்கள் அர்பன் டொமேட்டோ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி எபிசோட் 5 தமிழ் பிரேக் டவுன். ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த டிவியில் இருக்க அந்த டைம்லைன் டிவியில் வார்மியருக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஷார்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு டைம் கீப்பர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் லோக்கி ப்ரூன் பண்ணப்பட்டு போன அந்த பிளானட்க்கு போகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரூன் பண்ணி லோக்கி போன இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா வாய்டுன்னு சொல்லி இந்த எபிசோடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நியூயார்க்கை தான் வந்து காட்டியிருக்காங்க. அதாவது அழிஞ்சு போன நியூயார்க் மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த வாய்டை பற்றி சொல்லணும்னா, எல்லா ப்ரூன் பண்ணப்படுற ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு டைம் லைன் ரீசெட் பண்ணப்படுற எல்லா விஷயமுமே இந்த வாய்டில் தான் வந்து விழுகுது. அண்டு இந்த வாய்டை பார்த்திங்கன்னா ஏலியத் அப்படின்ற ஒரு க்ரீச்சர் வந்து காட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த ஏலியத்துன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு க்ளவுட் லைக் சப்ஸ்டன்ஸ் தான். அண்ட் ஆக்சுவலாக இதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா சில ஷாட்டில் ஒரு ட்ராகன் மாதிரி இருக்குது. அண்டு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டாக் வர டைனோசர் மாதிரி இருக்குது பார்க்க. ஆக்சுவலாக இந்த வாய்டை பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூட்டோப்பியான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு போயிட்டால் மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது. அண்ட் ஆல்சோ டெம்பேடை வச்சு இந்த இடத்துக்கு போகவும் முடியாது, ஒன்லி ப்ரூன் பண்ணால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பற்றி காட்டியிருக்காங்க. அது ஒரு சின்ன ஸ்டார் வார்ஸ்க்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அடுத்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஃபஸ்ட் பார்ட்லேருந்து ஒரு ராக்கெட்டை வந்து ரெஃபரன்ஸ்க்கு காட்டியிருக்காங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்கல் தப்பிச்சு போகிறலாம் அந்த ராக்கெட் தான். அண்ட் ஏலியத் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட கார்ட் மாதிரி, இந்த இடத்த விட்டு வெளியே யாரையும் போகவும் விடாது. அண்ட் ஆல்சோ அதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட மேட்டர் அண்டு எனர்ஜியை வந்து அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு தான் அது வந்து உயிர் வாழுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா அந்த அலிகேட்டர் லோக்கி பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் அது வந்து நம்ம கிளாசிக் லோக்கிக்கு மட்டும்தான் புரியுது. அண்ட் இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா கிட் லோக்கியோட பேக் ஸ்டோரியும் சின்னதாக டீஸ் பண்ணியிருக்காங்க. கிட் லோக்கி தான் பார்த்திங்கன்னா இருக்கிற லோக்கிலே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு போன எபிசோடோட பிரேக் டவுன்லேயே சொல்லியிருந்தேன். அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜாக்கெட்டோட ஹெட் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எல்லோ ஜாக்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் ஃபஸ்ட் பார்ட்டில் வில்லனாக ஒரு அவர் தான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா தானஸோட நேம் போட்ட மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் காட்டியிருக்காங்க. அது சின்ன தானஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். அண்ட் அந்த பிளான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் பிளேட்ஸ் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அது எதை ரிசம்பிள் பண்ணுதுன்றது ப்ராப்பராக தெரியல. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணு கடியில் மியால் நீர் வந்து புகஞ்சு கிடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கண்டினியூவாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல த்ராகுக்கான ஒரு சின்ன டீஸ் இருக்குது. ஒரு ஜாடியில் வந்து த்ராகை அடைச்சி வச்சுருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்த ஷாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா செல்வி வந்து தனத்தானே ப்ரூன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அதாவது ரேவன்ஸ் லேயர்ன்னு தப்பிச்சு. ரேவன்ஸ் லேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த சீஃப். அடுத்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் ஃபார் ராக்ஸான் கார்பரேஷனுக்கு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ராக்ஸி வைன் அப்படின்ற நேமில் ஒரு ஜூஸ் இருக்கிறத காட்டியிருக்காங்க. போன எபிசோட் பிரேக் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயில் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ஃபர் லோக்கி கிட்ட தோரோட ஹேமர் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பாஸ்ஃபர் லோக்கி, கிளாசிக் லோக்கி, கிட் லோக்கி, அப்புறம் இந்த க்ராக்கி அதாவது அலிகேட்டர் லோக்கியும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரிஜினல் டைம்லைன்லேருந்து வந்து லோக்கியும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. நம்ம ஒரிஜினல் டைம்லைன் லோக்கி வந்து அந்த ஆலியோத்தை வந்து எப்படியாவது கொண்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணி வெளியே வரலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ தான் பிரசிடென்ட் லோக்கியோட என்ட்ரன்ஸ் இருக்குது. காமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் லோக்கின்றது செம்ம அமேசிங்கான கேரக்டராக இருக்கும். பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரன் டைமிங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வந்திருக்கிற டைம் கம்மியாக இருந்தாலும் செம ஃபன்னாக இருக்கும் அந்த இடம். அலிகேட்டர் லோக்கிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான நெய்பரோட கேட்டை கடிச்சதுனால நெக்ஸஸ் ஈவென்ட் க்ரியேட் ஆனதுக்கு அவர் வந்து ப்ரூன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற லோக்கியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் டைம்லைன் லோக்கி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். பிகாஸ் அவர் மட்டும்தான் லவ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டஞ்சன்குள்ளே வந்து இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த இடத்தோட டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி லெட்டர் வந்து இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோக்கி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக் லோக்கி டெலிபோர்டேஷன் பவரை வந்து யூஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கி வந்து டெலிபோர்டேஷன் பவர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவும் கிளாசிக் லோக்கி மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர்ஃபுல் இப்போ வரைக்கும் அப்படின்றத இந்த எபிசோடில் காட்டியிருக்காங்க. அடுத்த ஷாட்டில் டிவியில் பார்த்தீங்கன்னா சில்விக்கு ஹெல்ப் பண்ண அந்த இன்ஸ்பெக்டரை ஒரு ப்ரிசனில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த ப்ரிசனோட கேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒக்காண்டாவில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஷீல் டெக்னாலஜி மாதிரியே தான் இருந்தது.
இதுக்கு அடுத்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்க. இது எந்த பிஜிஎம்னு பார்த்தீங்கன்னா லோக்கியோட மதர் வந்து இறந்து போகிறப்போ போட்டிருந்த அதே பிஜிஎம்மை கொஞ்சமாக ஸ்லைட் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. லோக்கியும் சில்வியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே லவ்வில் தான் இருக்காங்க, பட் அதை வந்து வெளியே காட்டிக்கல. மார்பியஸ் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுனால ஒரு பவர்ஃபுல் நெக்ஸஸ் ஈவெண்ட் க்ரியேட் ஆனது அப்படின்றத சொல்லியிருக்காரு. சொன்னதை வந்து இவங்க ரெண்டு பேருமே நம்பலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சில்வியோட மெயின் மோட்டிவ் என்னன்னு காட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிவியவே எப்படியாவது தரமட்டமாக்கணும் அப்படின்றது தான். பட் நம்ம லோக்கியோட மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லோக்கி வந்து உண்மையாலுமே சேஞ்ச் ஆகிட்டார். அதாவது நியூயார்க் ஈவெண்ட்க்கு அப்புறம் சில்வியை பார்த்ததுனால லோக்கி உண்மையாலுமே சேஞ்ச் ஆகிட்டார் அப்படின்றது தான் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்த ஷாட்டில் இந்த எல்லா லோக்கியும் சேர்ந்து மாபியஸ் கூட அந்த ஆலியத்தை வந்து பார்க்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோனினோட ஷிப் இருக்கிறத காட்டியிருக்காங்க. இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி பார்ட் 1 வரும். அடுத்த உடனே சில்வியும் லோக்கியும் சேர்ந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் என்சான்மெண்ட் பண்ணுறோம், நீங்களாம் போயிடுங்கன்னு சொல்லி டெம்பேடை மாபிஸ் கையில் கொடுக்குறாங்க. மாபிஸ் மட்டும்தான் போகிறாரு, மற்ற லோக்கியும் வந்து இது எங்கள் ஹோம் தான் அப்படின்னு சொல்லி இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட் லோக்கி என்ன பண்ணுறாருனா உடனே அவரோட ஸ்வாடை எடுத்து லோக்கி கிட்டே கொடுத்து இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேமிங் ஸ்வாடு தான். லோக்கி வந்து மாபிஸ் கிட்ட நீ இப்போ ரிட்டன் போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்ட உடனே going to burn it to the ground அப்படின்னு சொல்லுவார். இந்த டைலாக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லோக்கியோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே லோக்கி வந்து மாபிஸ் கிட்ட சொன்ன டைலாக் தான். இதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஷீல்டோட ஹெலிகேரியர் வந்து பின்னாடி இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்து இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ டவர் மாதிரி ஒரு பில்டிங் இருக்கிறத காட்டியிருக்காங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேடியோ டவராக இல்லை ஒரு இந்தியன் டெம்பிள் மாதிரி இருந்தது எனக்கு பார்க்க, எதுன்னு கரெக்டாக தெரில, மேபி இருக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிளாசிக் லோக்கிக்கு வந்து ஹையஸ்ட் என்சான்மெண்ட் பவர்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா உடனே ஆஸ்கார்டோட ஒரிஜினலான ப்ரொஜெக்ஷனை அப்படியே வந்து செஞ்சு காட்டுறாரு. இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த லோக்கியுமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து காட்டினார். இதை பார்த்தோடனே லோக்கிக்கும் சில்விக்கும் புரியுது நம்ம வந்து மோர் தென் கேப்பபிள் ஆஃப் திஸ் அப்படின்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆலயத்தை என்சான்மெண்ட் பண்ணிடுறாங்க. உடனே அது பார்த்திங்கன்னா ஒரு கேட்வே வந்து ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல இருக்க பில்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட அவஞ்சர் செகண்ட் பார்ட்டில் ஸ்டார்டிங்கில் கட்டுற இந்த சொக்கவேன் பில்டிங் மாதிரியே இருக்குது. ஒரு சின்ன கெஸ் தான், கன்ஃபார்மாக அதுதான் நான் சொல்லலை. அதோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் சேம் அதே லோக்கியோட அம்மா இறந்தப்போ போட்ட மியூசிக்கை தான் வந்து போட்டிருக்காங்க. மேபி அடுத்த எபிசோடில் அவங்க ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது லோக்கிக்கு, அது அடுத்த வாரம் வருது. வந்தோடனே பிரேக் டவுன் பார்த்துடலாம். இது மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் கிரீன் டொமேட்டோ என்டர்டைன்மெண்ட்ஸ்.